தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் தனது வேட்புமனுவை கடந்த 25ஆம் தேதி தாக்கல் செய்துள்ள நிலையில் அவருக்காக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரத்தை இன்று மாலை துவங்கினார். புதுச்சேரியில் ஈசானி மூலையான காலாப்பட்டிலிருந்து ரங்கசாமி பிரச்சாரம் செய்வதை சென்டிமெண்டாக வைத்துள்ளார். அந்த வகையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்காக இன்று மாலை ஈசானி மூலையிலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். 1008 தேங்காயை உடைத்து பாஜகவின் சின்னமான தாமரைக்கு அவர் வாக்கு சேகரிப்பை துவக்கினார். அப்பொழுது 1008 கிலோ பூக்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு 21 அடி பிரம்மாண்ட மாலை கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் வேட்பாளரான உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு மற்றும் லாஸ்பேட்டை தொகுதிகளில் முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் தாமரைக்கு அளிக்கும் ஒவ்வொரு ஓட்டும் மத்திய அமைச்சரவையில் நமச்சிவாயம் இடம்பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும், எதிரணியில் உள்ள காங்கிரஸ்க்கு வாக்களித்தால் அவரை பாராளுமன்றத்தில் ஒரு ஓரமாக தான் உட்கார வைக்கும் என குறிப்பிட்டார். எதுவுமே பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வர நமக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர இருக்கின்ற அங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சியோடு இணைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த நம்முடைய வேட்பாளர் தான். யார் நினைச்சு பார்க்கறது, நம்முடைய புதுச்சேரிக்கு என்ன கிடைக்குமோ, என்ன திட்டங்கள் வர வேண்டுமோ அது வர வேண்டும். யாரு போன சரியா இருக்க முடியும்? இது வரைக்கும் இருந்தவர் கொண்டு வந்தாரா? இல்ல. அப்ப யார் போகணும்? அங்கே ஆள இருக்கின்ற ஆட்சியோடு சேர்ந்த நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த வேட்பாளர் திரு நமச்சிவாயம். Oh, I'm kidding.